என்னோட சாணம் புதுசாக இருக்குங்க, இங்கே பாருங்கள் இப்போ போட்டிருக்கிறது. ஐ சி, இவங்க வேறு அம்பி தான் இருக்க மாட்டாங்க, சும்மா இருக்கிறாங்க. இவங்களே கிளம்பி போட்டுரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மொத்த மார்க்கு யானை சாச்சிருக்கு. இதுதாங்க அந்த பழம். இது நம்ம அப்படியே சாப்பிட்லாமா? அப்படியே சாப்பிட்லாம்ல. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த விலாகோட டே டூவில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கும், உட்காந்துருக்கோம், மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது, திடீர்னு வெயில் அடிக்குது. நல்லா இருக்குங்க, வாங்க உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் ஆகிடுச்சிங்க, நடக்கவே முடியல. இப்போ நம்ம இந்த ஆற்று வழியாக தான் நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகலாம். எஸ், ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வாங்க எப்படியாச்சு. ஏய் இதில் போகணுமா? இதுல போகணும். ஏய் சட்டை கூடுறா, இழுத்து இழுச்சிக்க போதுடா. எங்க ஃபுல்லா முள்ளா இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து வாங்க. ஷர்ட் ஷர்ட் கொடுறா. நைஸ், ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது இந்த வழி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே வழியே இல்லைங்க ஃபுல்லாங்க. யானையோட சாணம் இங்கேயும் இருக்குங்க. நைஸ், கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைஸ், ஏதோ சத்தம் வருது, என்னன்னு தெரியல. புதுசாக இருக்குது நைஸ், யானையோட சாணம் புதுசாக இருக்குங்க, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. நைஸ், சரிங்க எங்கே இருக்குது? ஐஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஐஸ், இங்கே பாருங்கள் இப்போ போட்டிருக்கிறது, பயமாக இருக்குங்க. ஓ மை காட், ஏ சத்தம் வருதுங்க. வாங்க இன்றைக்கி என்னன்னாலும் பரவாயில்லங்க, உங்களுக்காக உள்ளே போய் வாக் பண்ணலாம். ஐஸ் அதிகமாக இருக்குங்க, பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே போல யானையோட சாணமும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. திடீர்னு எங்க இருக்கும் தெரியாது, நாங்களும் கொஞ்சம் சேஃபா தான் போயிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்களும் இங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபா வாங்க. நம்ம உள்ள போலாம், வாங்க பாத்துக்கலாம். ஐஸ், இவங்க வேற அம்பி தான் இருக்க மாட்டாங்க, சும்மா இருக்காங்க. இவங்களே கிளப்பி விட்டுருவாங்க போல இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யானை வந்து மூங்கில் மரத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மொத்த மாதிரி யானை சாச்சிருக்கு. கைஸ், இந்தவே கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குது, இங்கே உள்ளே போக முடியலங்க, இந்த ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு, இதுக்குள்ளே நம்ம போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நம்ம கீழே தண்ணியிலே போயிடலாங்க. எப்படி இப்போ இப்படி கீழே போய் சுற்றி தான் வந்துமா?
எப்படி போனோம் இதுல போனோமா கைஸ் நாம இந்த வழியாவே மறுபடி ரிட்டர்ன் போலாங்க இத போய் நம்ம தண்ணியில இருந்து அப்படி நம்ம கண்டிப்பா பண்ணலாம் கைஸ் கொஞ்ச நேரம் உட்காந்து கலக்கலா சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப நம்ம தண்ணியில அங்க போறோம் மேல போக முடியாதுங்க நாங்க போய் ஃபுல்லா மேல போய் பார்த்தோம் ஒன்றும் வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி நம்ம கீழே போயிடலாம் கீழே வழி இருக்கா கீழே ஓகே கீழே வழி இருக்காங்க போகலாம் கைஸ் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க இந்த மரத்தில் கரடி இருக்கும் அந்த வெள்ளம் பழம் சொன்னால அங்கே நம்ம பசங்க போயிருக்காங்க பழம் இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ் கரடி எல்லாம் இங்கே வரும்னு சொல்கிறாங்க சரிங்க உள்ள நான் உங்களுக்கு ஓ மை காட் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு பார்த்து வாங்க ஓ மை ஆ கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்க சப்போட்டா மாதிரி இருக்கு சப்போட்டா நினச்சிக்காதீங்க இது பேர் வெள்ளம் பழம்னு சொல்கிறாங்க நம்ம இதை உடச்சி நம்ம அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் எண்டிங்கில் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக ஓகே இது போகிற மாதிரியா இருக்குது கைஸ் இதுக்குள்ளே போக முடியாது சாரி ஸோ நம்ம தனியாக தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பழத்தை நம்ம எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் நம்ம வீட்டில் போய் நான் எப்படி சாப்பிட்றது சொல்கிறேன் கைஸ் அடிக்கடி சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது என்னென்னு எனக்கு தெரியல ஓ மை காட் தயவு செஞ்சு இந்த வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட வாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு பழம் கிடைச்சிருக்குங்க இதை நம்ம எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வேணாலும் போகலாம் வேணாம் ஏ உடைக்காதடா உடைக்காத கொஞ்சம் சம்ம டேஸ்டா இருக்கு இந்த மரத்துக்கு தான் வருவாங்க இதுதாங்க அந்த பழம் இத நம்ம அப்படியே சாப்பிடலாமா அப்படியே சாப்பிடலாம்ல गाइस அப்படியே சாப்பிடலாம் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன் गाइस இத நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஊர்ல இருக்குிறதுக்கு காட்ல இருக்குது எவ்வளவு டிஃபரண்ட் இருக்கு கொஞ்சம் கிரியா அது வடரா எனக்கு انا गाइस சக்கரை போட்டு சாப்பிடணும்னு சொல்றாங்க ஆனா ரொம்ப பழமா இருந்தா அப்படியே சாப்பிடலாமா ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு பாரியா அப்படியே சாப்பிடுவோம் நம்ம இன்னொரு இருக்கு அது வீட்ல போய் சக்கரை போட்டு சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு இல்ல எனக்கு ஒரு மாதிரி இல்ல சாப்பிட்டு பா வடிட்டியா ஜூஸ் போடுறது சமையல் இருக்குல்ல கைஸ் இந்த இந்த பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம்னு சொல்றாங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியே கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃப்ரூட்டுங்க கைஸ் நம்ம அந்த ரிவர் கிட்டக்கு நம்ம அங்கே போய் குளிப்போங்க நம்ம இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வழியாக தாங்க போக போகிறோம் நடுவில் ஓ மை காட் செமையாக இருக்குது நம்ம இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க ஏங்க விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஓ சரியான அமைஞ்சிங்க இருக்குது செம அட்வென்ச்சராக இருக்குது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த ஊரை ட்ரை பண்ணுங்கள் வா இது மேலே ஏறணுங்க ஏய் ஓ மை காட் கைஸ் இது மேலே ஏறணுங்க வாவ் செமையா இருக்குங்க பிளேஸ் அமேசிங்கா இருக்கு இவ்வளவு நேரம் நடந்து வந்ததுக்கு நல்ல ஒரு பலனே சொல்லலாம் ஆனா ஏறுது கஷ்டமா இருங்க இந்த பிளேஸ பாருங்களேன்
அடர்த்தியான காட்டுக்குள்ள அமேசிங்கா இருக்கு. வா சூப்பரான ஒரு பிளேஸுங்க, நல்ல ஒரு வீக்கெண்ட்ல ஒன் டே ட்ரிப் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு நீங்க தாராளமா ட்ரெக்கிங் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ட்ரெக்கிங்னே சொல்லலாம். இந்த பிளேஸோட லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, பட் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், ட்ரை பண்ணி பாருங்க. வாவ் அமேசிங்காக இருக்குங்க. சீரியஸ்லி ப்ரோ அஞ்சட்டிங்க, ஒகேனக்கலுக்கு லெஃப்ட் போகிற வழியில் நீங்கள் ரைட் கட் பண்ணி தெகட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க, அங்கே தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் கிடைக்கும். நான் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு பின் பண்ணுறேன், எப்படியாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சி வந்து கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் நம்ம இன்னும் மேலே போகலான்னு இருக்கோங்க, இன்னும் மேலே இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படி இருக்குன்னு தெரிலங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டணும் தான் ஆசைப்பட்றேன். அதனால் நம்ம மேலே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. சரி இங்கே ஏற முடியல, நான் என்னோட கேமராவை நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இப்படி வாடா. முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பக்கம் போ, பாத்து போடா டேய். இந்த கல் மேல இருந்து கீழே விழுந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, இந்த மரமே சாஞ்சிருக்குங்க அந்த கல் விழுந்து. ஓ மை காட், ஆனா இடம் உண்மையிலே ரொம்ப செமையா இருக்கு. இல்ல நம்ம ஏறணுங்க உள்ள பூந்து போய், இதுல எப்படி ஏற போறேன்னு எனக்கு சீரியஸா தெரியலங்க. ஓ மை காட், கண்டிப்பா ஏற ட்ரை பண்றேன். உள்ள போயிடுயா, அப்படி போய் ஏறியா. ஐயோ இவன் ஒரு புஷ் பெற்றானே வந்தது. பாத்து ஏறா, ஏய் உக்காந்து ஏறா, திரும்பி உக்காந்து ஏறா. ஆ எகிர, ஆ திரும்பி எப்பட போறோம் தெரியல. நல்லா இருக்கா? ஆ குளிருதா? ஆ கல் எடுத்துருக்கா வேணா உழுந்து எழுந்துற போது ஒண்ணு போட்ட இல்ல. அங்க வேற எதனா கல் வச்சு நான் இது மேல ஏறி இறங்கும் மாப்பாரு. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நாங்க அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு அந்த ஃப்ரூட்டை மட்டும் உங்களுக்கு ஓபன் பண்ணி எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே கைஸ், see you, take care, bye bye from Vignesh viewers. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ், வி வில் ராக் இட்.